ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் மசாலா செய்ய போகிறேன். வாங்க, என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன், எப்படி எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய். ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரை மாற்றி 10 விசில் விட்டு வேக வைங்க. பத்து விசில் வந்தவுடனே ப்ரெஷர் சொந்தமாக இறங்கட்டோங்க. உடனே லீட் ஓப்பன் பண்ணிடாதீங்க, அது வெடிச்சிடும். மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க. எண்ணெய் சூடானதும் பட்டைப்பூ, கிராம்பு, ஏலக்காயெலாம் போட்டு தாளிங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த ஹோம்மேட் செட்டிநாடு மசாலா வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ செஞ்சுருக்கேன். நீங்கள் ஹோம்மேட் மசாலான்னு தட்டினீங்கன்னா வந்துடும். நீங்கள் அதில் போய் பாருங்கள் எப்படி என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன்ட்டு. மசாலாவில் எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்ததும் வேக வச்ச மட்டனை உள்ளே கொட்டுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சோம்பு, மட்டன் கிரேவி திக்கானதும் கொஞ்சமாக பெப்பர்கார்ன் தூவிடுங்க. அது உங்களுக்கு வேணும்னா போடுங்க, ஏன்னா காரமாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி வாசத்துக்கு ஒரு பண்டன் லீஃப் போட்டுருங்க. அவ்வளோதாங்க என்னோடய வீடியோ. என்னோடய மட்டன் ரெடி ஆச்சுங்க. எப்படிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செல்வாஸ் கிச்சன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.